வணக்கம். இது யஃப்னா தமிழ் டிவியின் ஊடாக இலங்கையின் மதிய நேரச் செய்திகள். தெற்காசிய உதைபந்தாட்ட கிண்ண 19 வயது பெண்கள் தேசிய அணியில் மகஜன வீராங்கனைகள் 4 பேர் இடம் பிடிப்போம். இம்மாதம் டிசம்பர் 11 தொடக்கம் 22 வரை பங்களாதேஷில் நடைபெற இருக்கும் தெற்காசிய உதைபந்தாட்ட வெற்றிக்கிண்ண போட்டியில் பங்கு பெறவுள்ள இலங்கை 19 வயது பெண்களுக்கான தேசிய அணியில் 23 வீராங்கனைகளை கொண்ட அணியில் மகஜன கல்லூரி வீராங்கனைகளான தர்மிகா, யோகிதா மற்றும் கிரிசாந்தினி மற்றும் வலண்டினா ஆகிய 4 பேர் இடம் பிடித்துள்ளனர். இந்த அணியின் பொறுப்பாசிரியராக கல்லூரியின் பெண்கள் உதைபந்தாட்ட அணியின் பொறுப்பாசிரியராக விளங்கும் செல்வி பத்மநிதி செல்லையா அவர்கள் நியமிக்கப்பட்டுள்ளார். இவர்கள் பங்களாதேஷ் என்று பயணமாகியிருக்கின்றனர். சிறுவர் இல்லத்திலிருந்த சிறுமிகள் மாயம், காவல்துறை வலைவீச்சு. வந்தியகம பிரதேசத்திலுள்ள சிறுவர் இல்லத்திலிருந்து 5 சிறுமிகள் மாயமாகியுள்ளதாக தென்னிலங்கை ஊடகம் செய்தி வெளியிட்டுள்ளது. அவர்களில் ஒருவர் தனது வீட்டுக்கு சென்றுள்ள நிலையில் ஏனைய 4 பேரை தேடும் பணியில் காவல்துறையினர் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். குறித்த சிறுமியில் சிறுவர் இல்லத்துக்கு அருகிலுள்ள பாடசாலைக்கு கல்வி நோக்கத்துக்காக அனுப்பிய போது கடந்த 6 தப்பிச் சென்றுள்ளதாக காவல்துறையின் ஆரம்பக்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. தப்பி ஓடியவர்களில் ஒருவர் நாவலப்பட்டியில் அவரது வீட்டில் இருப்பதாகவும் தமக்கு தகவல் கிடைத்ததாகவும் அவரை பந்திகம காவல் நிலையத்தில் அழைத்து வருமாறு பாதுகாப்பதற்கு பணிப்புரை பிடித்தப்பட்டுள்ளது. மற்ற 4 சிறுமிகளும் 16 தொடக்கம் 18 வயதுடையவர்கள் என்றும் இந்த சம்பவம் தொடர்பாக மதியம் வரை எந்த தகவலையும் கண்டுபிடிக்க முடியவில்லை என்றும் காவல்துறை அறிவித்துள்ளது. புஸ்வலாப மற்றும் பந்தேகம் ஆகிய பிரதேசத்திலிருந்து சிறுவர் இல்லத்துக்கு வருகை தந்த சிறுமிகள் கண்டுபிடிக்க காவல்துறையினர் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். கட்டடத்திலிருந்து கீழே விழுந்த சிறுவன் பரிதாபமாக உயிரிழந்திருக்கின்றார். யாழ்ப்பாணம் தொல்புரத்தில் சம்பவம். பட்டுக்கோட்டை போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட தொல்புரம் மத்திய பகுதியில் வசித்து வந்த சிறுவன் ஒருவன் விளையாடி கொண்டிருந்த வேளை கட்டடத்திலிருந்து கீழே விழுந்து உயிரிழந்திருக்கின்றார். குறித்த சிறுவன் அவரது சகோதரன் விளையாடி கொண்டிருந்த வேளை திடீரென கட்டடத்திலிருந்து கீழே விழுந்திருக்கின்றார். இந்த நிலையில் குறித்த சிறுவன் மூளாய் வைத்தியசாலைக்கு அழைத்துச் செல்லப்பட்டிருந்து அங்கிருந்து யாழ்ப்பாண வைத்தியசாலைக்கு அழைத்துச் செல்லப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருப்பதாக அங்கிருந்து கிடைக்கும் செய்திகள் தெரிவிக்கின்றன. இந்த சம்பவத்தில் ஜெயச்சந்திரன் தசிதரன் என்ற 11 வயது சிறுவனை பரிதாபமாக உயிரிழந்திருக்கின்றார். இந்த சம்பவம் தொடர்பாக வட்டுக்கோட்டை போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் மேலதிக விசாரணைகளை வட்டுக்கோட்டை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். வீட்டிலிருந்து திடீரென காணாமல் போயுள்ள சகோதரர்கள் விடுவிக்கப்பட்டுள்ள அவசர கோரிக்கை. திருகோணமலை கோமரங்கடவல போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட பகுதியில் அன்னையும் தம்பியும் காணவில்லை என்று தந்தையொருவர் முறைப்பாடு பதிவு செய்துள்ளார். குடும்ப தகராறு காரணமாக கணவன் மனைவி பிரிந்து வாழ்ந்து வரும் நிலையில் மாமியுடன் வசித்து வந்த 15 மற்றும் 13 வயதுடைய அண்ணனும் தம்பியும் இவ்வாறு மின்தடை ஏற்பட்ட போது வீட்டை விட்டு புறப்பட்டுள்ளதாக போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த சிறுவர்கள் தொடர்பாக யாரேனும் தகவல் தெரிந்தால் உடனடியாக 0262-25-50-30 என்ற எண்ணில் இலக்கத்தில் அழைக்குமாறு கோமரங்கடவல போலீஸ் நிலையத்தில் தெரியப்படுத்துமாறும் தந்தை கோரிக்கை விடுத்துள்ளார். முஸ்லிம்கள் கதவடைப்பு. அரசு ஆதரவு பாராளுமன்ற உறுப்பினர்கள் முஸ்லிம் பிரதித்துவத்தை உறுதிப்படுத்தி காட்ட வேண்டும் சவால் விடுகின்றேன். கிழக்கு மாகாண பாலர் பாடசாலை பணியகத்தில் முஸ்லிம் பணிப்பாளருக்கு கதவடைப்பு செய்யப்பட்டுள்ளதாக திருகோணமலை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் இம்ரான் மஃப்ரூப் அறிவித்திருக்கின்றார். அத்துடன் தமிழில் பணிபுரிய முடியாத தவிசாளரும் பொது முகாமியரும் நியமிக்கப்பட்டுள்ளார் என்றும் இதற்கு அரசு ஆதரவு தெரிவிக்கும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அனுமதி வழங்கியுள்ளதாகவும் குற்றம் சாட்டியிருக்கின்றார். இந்த பணியகத்துக்கு தமிழில் பணிபுரிய முடியாத தவிசாளரும் பொது முகாமியாளரும் அரசாங்கத்தினால் நியமிக்கப்பட்டுள்ளனர். இதனால் பாலர் பாடசாலை பணியகத்தின் கீழ் பணிபுரியும் ஊழியர்களும் பாலர் பாடசாலை ஆசிரியர்களும் பெரும் சிரமங்களை எதிர்நோக்கி வருகின்றனர். அதேபோல் கிழக்கு மாகாணத்தில் 40% மேல் முஸ்லீம் மாணவர்களை கொண்ட பாலர் பாடசாலைகள் இயங்குகின்ற போதிலும் இந்த பாலர் பாடசாலை பணியகத்தின் பணியாளர் சபையில் முஸ்லீம்கள் எவரும் நியமிக்கப்படவில்லை என்றும் கவனத்துக்கு கொண்டு வந்ததாகவும் சொல்லியிருக்கின்றார் இம்ரான் மஃப்ரூப். இயக்கச்சியில் இளைஞர் ஒருவர் தற்கொலை. இயக்கச்சி முகாமின் பகுதியில் வீட்டில் தூக்கில் தொங்கிய நிலையில் 19 வயதுடைய இளைஞர் ஒருவரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது. சந்திரகுமார் தமிழரசன் இயக்கச்சி முகாமினைச் சேர்ந்த ஒருவரை இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டுள்ளார்.
தற்பொழுது கடந்த சில மாதங்களாக வடக்கில் குறிப்பாக எமது தமிழ் சமூகத்தில் தற்கொலை செய்து உயிரை மாய்க்க நபர்களின் எண்ணிக்கை சடுதியாக உயர்வடைந்து வருகின்றதை காணக்கூடியதாக இருக்கின்றது. தற்கொலைகள் செய்து கொள்ள முன் சற்று சிந்தியுங்கள். தற்கொலை எதற்கும் தீர்வாக அமையாது. உங்களை நம்பி இருக்கும் உறவுகளை பற்றி சற்று யோசியுங்கள். நீங்கள் இலகுவில் தற்கொலை செய்துவிட்டு சென்று விடுவீர்கள். உங்களை நினைத்து தினம் தினம் மனதால் மரணிப்பது உங்கள் குடும்பத்தினர் அல்லது சகா துணிந்த நமக்கு ஏன் வாழ முடியாது? சற்று சிந்தியுங்கள். தற்கொலை செய்யும் எண்ணம் கிட்டமும் வராது. பெட்ரோலியம், மின்சாரம் மற்றும் எரிசக்தி தொழிற்சங்க கூட்டமைப்பு மூன்று துறைகளில் வளங்களை பாதுகாக்கும் வகையில் அரசு சொத்துக்களை விற்பனை செய்வதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கொழும்பு கோட்ட ரயில் நிலையம் முன்பாக ஆர்ப்பாட்டம் ஒன்று ஈடுபட்டுள்ளனர். ராஜபக்ச அரசாங்கத்தின் பகற்கொள்ளை அம்பலத்துக்கு வந்த தகவல். வெளிநாட்டிலிருந்து இலங்கைக்கு அனுப்பப்படும் பணத்திற்கு முறைப்படி உரிய பண மாற்று விகிதத்தை கொடுக்காது இலங்கை மத்திய வங்கி மூலம் அரசாங்கம் புலம்பெயர் தொழிலாளர்கள் உழைப்பை சுரண்டி வருவதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இந்த நடவடிக்கையின் மூலம் இலங்கை அரச புலம்பெயர்ந்த சமூகத்தினை மிக மோசமாக சுரண்டுகின்றதாகவும் குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. இந்த நிலையில் அரசாங்கம் இந்த நடைமுறை உடனே நிறுத்துமாறு இலங்கை ஜனநாயகத்துக்கான சர்வதேச வலிமைப்பு இலங்கை அரசாங்கத்துக்கு வலியுறுத்தி இருக்கின்றது. இலங்கையில் ஜனநாயகத்துக்கான சர்வதேச வலையமைப்பு என்பது கடந்த 30 வருடங்களுக்கு மேலாக இலங்கையின் மனித உரிமைகளுக்காக இயங்கிக் கொண்டிருக்கும் ஓர் அமைப்பாகும். குறித்த அமைப்பு விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது, நாளாந்தம் நடைமுறைக்கு வரும் திறந்த நாணய சந்தை வீதத்தை ஒவ்வொரு அமெரிக்க டாலருக்கு 50 இலங்கை ரூபாவினை குறைத்தே வழங்குமாறும் இலங்கை அரசாங்கம் இலங்கை மத்திய வங்கி மூலம் நாட்டில் வங்கிகளுக்கு கட்டளை பிறப்பித்துள்ளது. உதாரணமாக, வெளிநாட்டிலுள்ள ஒருவர் இலங்கையிலுள்ள தனது உறவினருக்கு வெளிநாட்டு வங்கியொன்றின் மூலம் $1,000 அனுப்பும் போது இலங்கையில் பெற்றுக்கொள்பவர் 50,000 ரூபாய் குறைவாகவே பெற்றுக்கொள்வார். இது மிக மோசமான அப்பட்டமான பகற்கொள்ளைக்கு ஒப்பானது என்று ஜனநாயகத்துக்கான சர்வதேச வலையமைப்பு சுட்டிக்காட்டியிருக்கின்றது. மோசடி, ஊழல், அபரிவிதமான அரச செலவு, வீணான பாதுகாப்பு செலவினங்கள் போன்றவற்றால் வங்குரத்து நிலைக்கு வந்திருக்கும் அரசாங்கம் இவ்வகையான சுரண்டலின் மூலம் தமது கடன்களை ஈடு செய்ய முயற்சிப்பதாகவும் இது அரசாங்கத்தின் மக்கள் விரோத நடவடிக்கையை எடுத்து காட்டுகின்றது. இவ்வாறான நிலையில் இந்த போலியான நாணய மாற்று விகிதத்தின் விளைவாக இலங்கையில் புலம்பெயர்ந்து உழைக்கும் சமூகம் வெளிநாடுகளில் தமது உழைப்பின் பெரும்பகுதியினை அந்தந்த நாடுகளின் வாழ்வின் அடிப்படை தீவுகளுக்கு செலவு செய்த பின் தம் நலன்களை ஒற்றுமித்து சேமித்து பணத்தில் மிகப்பெரிய இழப்பினை சந்திக்கின்றார்கள். இந்த நிலையில் புலம்பெயர் சமூகம் தாம் அனுப்ப விரும்பும் பணத்துக்கு அதிகபட்ச விகிதம் கிடைக்க வேண்டும் என்பதனால் உண்டியல் போன்ற அதிகாரபூர்வமற்ற பண பரிவர்த்தனை முறைகளை நாட வேண்டி உள்ளது. எனினும் தனது பணத்துக்கு கிடைக்கப்பெறும் அதிகபட்ச மாற்று விகிதத்தினை பெறுவது ஒவ்வொரு குடிமகனும் உள்ள உரிமை என்று இலங்கை ஜனநாயகத்துக்கான சர்வதேச வலையமைப்பு வலியுறுத்தி இருக்கின்றது. இதுபோன்ற முறைசாரா முறைகளில் பணம் அனுப்புவதை தடை செய்வதாகவும் அத்தகைய முறைகள் மூலம் பணத்தை பெறுபவர்கள் மாற்றுபவர்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர்களது வங்கி கணக்குகள் தடை செய்யப்படும் என்றும் December 4 இலங்கை மத்திய வங்கியும் அறிவித்திருக்கின்றார்கள். இது ராஜபக்ச குடும்ப ஆட்சியின் ஜனநாயக விரோத மனிதாபிமானமற்ற நடவடிக்கை மற்றொரு வன்முறை வளர்ச்சி என்று சொல்லப்படுகின்றது. மக்களை கடுமையான பொருளாதார சிரமங்களுக்கு ஆளாக்கி வரும் ராஜபக்ச அரசாங்கம் 1 மில்லியனுக்கும் அதிகமான புலம்பெயர் இலங்கை சமூகத்தை பல வழிகளில் அச்சுறுத்தி வருகின்றார்கள். உயர்ந்து வரும் வாழ்க்கை செலவு போலியான வெளிநாட்டு மாற்று விகிதத்தினால் அல்ல, உண்மையான சந்தை விகிதத்தினால் தீர்மானிக்கப்படுகின்றது என்பதை மறைந்து இந்த சட்டவிரோத செயற்பாடுகள் மூலம் புலம்பெயர் சமூகத்திடமிருந்து பல பில்லியன் ரூபாய்களை ராஜபக்சர்கள் பறிக்க கணக்கிடப்பட்டுள்ளதாக சொல்லப்பட்டுள்ளது. இலங்கை அரசின் இந்த அப்பட்டமான மோசமான சுரண்டலுக்கு எதிராகவும் புலம்பெயர்ந்து வாழும் மக்கள் தாம் விரும்பியபடி தம் உறவுகளுக்கு பணம் அனுப்பும் ஜனநாயக உரிமைகளை பாதுகாக்க செயற்படுமாறும் நாட்டிலுள்ள அனைத்து ஜனநாயக சக்திகளையும் ஜனநாயகத்துக்கான இலங்கையின் சர்வதேச வலையமைப்பும் கேட்டுக்கொள்வதாக சொல்லப்பட்டுள்ளது. எரிவாயு சிலிண்டர்கள் வெடிப்பு சம்பவங்களில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நட்டஈடு. எரிவாயு சிலிண்டர் வெடிப்பு சம்பவங்களில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நட்டஈடு வழங்க மதிப்பீடு செய்யப்படுவதாக நுகர்வோர் பாதுகாப்பு இராஜாங்க அமைச்சர் லசந்த அழகியவண்ண அறிவித்துள்ளார். எரிவாயு சிலிண்டர்கள் தொடர்ந்து வெடிக்க வைக்க வேண்டும் என்ற நோக்கம் எமக்கு இல்லை என்றும், இந்த நெருக்கடி நிலைமைகள் தவிர்த்து பிரச்சினைகளுக்கு தீர்வு காண நாம் விரும்புகின்றோம் என்றும், அதற்கான நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருகின்றோம் என்றும், இந்த விடயத்தில் சகல தரப்பு ஆலோசனைகளையும் ஒத்துழைப்புகளையும் பெற்றுக்கொள்ள தயாராக இருப்பதாகவும் நுகர்வோர் அதிகார சபை
மற்றும் தர நிர்ணய குழுவின் ஆய்வுக்கு உட்படுத்தாத எந்த எரிவாயும் நாட்டுக்குள் இறக்குமதி செய்ய முடியாது என்ற தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. அதேபோல் எரிவாயு கசிவு ஏற்பட்டால் நாற்றம் வீசும் ரசாயனம் கலக்கப்பட வேண்டும் என்ற தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. அத்துடன் புதிதாக இறக்குமதி செய்யப்படும் எரிவாயு சிலிண்டர்கள் புதிய அடையாளப்படுத்தப்பட்டுள்ள கலவையில் அளவு குறைத்தும் கணித்தே சந்தைக்கு வழங்கப்படுவதாக அவர் சொல்லியிருக்கின்றார். நன்றி.